ஸ்ரீகுருப்போ நம. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம். நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தோ புனஃ புனஃ. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நம. உகாரஸ்வந்தகாரோ வை ருகாரஸ்தன்னிவர்த்தக அந்தகார நிரோதித்வாத் குருரித்யபிதீயதே. ஓம் சகனாபவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஓம் வார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேனக்ருதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்பத்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். நமோஸ்துதே வியாச விஷாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர யனத்வயா பாரததைலபூர்ணா பிரஜ்வாலிதோ ஜானமயப்பிரதீபா பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நம. சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனஹ பார்த்தோ வத்ஸஸுதீர் போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். வசுதேவசுதம் தேவம் கம்சஜானூரமர்த்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அர்ஜுன உவாச தானே ஹிருஷிகேஷத்தவ பிரகீர்த்யா ஜகத் பிரஹிருஷ்யத்யனுரஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசோத்ரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்தசங்காஹ தஸ்மாச்ச தேன நமேரன் மகாத்மன் கரீயசே ப்ரஹ்மணோப்யாதிகர்த்ரே அமந்த தேவேஷ ஜகன்னிவாச த்வமக்ஷரம் சதசத்தத்பரம் யத். த்வமாதிதேவ புருஷ புராணஹ த்வமஸ்ய விஸ்வஸ்ய பரம் நிதானம் வேத்தாசி வேத்யம் ச பரஞ்ச தாம த்வயா ததம் விஸ்வம் அனந்த ரூப. வாயுர்யமோக்னிர்வருணஷாங்கஹா பிரஜாபதிஸ்த்வம் பிரபிதாமஹஸ்ச நமோ நமஸ்தேஸ்து சஹஸ்ரகிருத்வா புனஸ்ச பூயோபி நமோ நமஸ்தே. நமஃ புரஸ்தாத் அதபிருஷ்டதஸ்தே நமோஸ்து தே சர்வத ஏவ சர்வ அனந்தவீர்யாமித விக்ரமஸ்த்வம் சர்வம் சமாப்னோஷி ததோசி சர்வஹ. சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மஹிமானம் தவேதம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபி யச்சாவஹாசார்த்தமசத்கிருதோசி விஹாரசய்யாசனபோஜனேஷு ஏகோதவாப்யு அப்யச்சுத தத்சமக்ஷம் தக்ஷாமயே த்வாமஹமப்ரமேயம். இதாசி லோகஸ்ய சராசரஸ்ய த்வமஸ்ய பூஜ்யஸ்ய குருர்கரீயான் நத்வத்சமோஸ்த்யப்யதிகஃ குதோன்யஹ லோகத்ரயே ப்ரதிம ப்ரபாவ. தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாமஹமீசமீட்யம் பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யுஹ பிரிய பியாரியா ஹசி தேவ சௌடம். அதிருஷ்டபூர்வம் ஹிரிதோஸ்மி திருஷ்ட்வா பயேன ச ப்ரவ்யதிதம் மனோ மே ததேவ மே தர்ஷய தேவ ரூபம் பிரசீத தேவேஷ ஜகன்னிவாச. கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தமிச்சாமி த்வாம் திரஷ்டுமஹம் ததைவ தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. அர்ஜுனன் பண்ற ஸ்தோத்திரம் அது. இப்போ நம்ம படித்த ஸ்லோகங்கள் எல்லாமே அர்ஜுனன் பகவானை பார்த்து பண்ற ஸ்தோத்திரமா இருக்கு இந்த இடத்துல. இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, பகவத்கீதை முழுக்கவே நம்ம அனுஷ்டுப் திருஷ்டுப் சந்தஸ்ல தான் இருக்கு. திருஷ்டுப்பு அங்கங்க வரும், ஆனால் இந்த ஒரு அத்தியாயத்தில் தான் பார்த்தா விஸ்வரூபம் முழுக்க திருஷ்டுப்பில் சொல்லிட்டு போகிறார் வியாசாச்சாரியார். ஏன்னா அர்ஜுனன் வந்து பஸ்யாமி தேவ தவ தேவ தேகே தேவான் பூத விசேஷ சங்கான்னு ஆரம்பிக்கிறான். அதுக்கு முன்னாடி ஸ்லோகம் வரைக்கும் அனுஷ்டுப்பு. அப்போ இதுலேருந்து வந்து முழுக்க இப்படியே சொல்லிட்டு திருஷ்டுப்பிலேயே வந்துட்டு கடைசியில் பகவான தன்னோட விஸ்வரூபத்தை சுருக்கினதுக்கு அப்புறம் தான் சந்தஸ் மாத்திரார் வியாசர். மகாத்மா புனகா சௌமிய வபுகு பூத்வா அர்ஜுனம் ஆஸ்வாசயாமாச.
அந்த இடத்துல ஆஸ்வாசயாமாச அப்படின்னு ஒரு அஞ்சாறு ஸ்லோகத்துக்கு அப்புறம் வருதோ இல்லையோ, அதோட அது உடனே அதிர்ஷ்டவேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தனன்னு அங்க மாறிடுறது சந்தஸ். அதனால ஈஸ்வரனுடைய விஸ்வரூபம்ன்றதுனாலயே இந்த இடத்துல வந்து சந்தஸ் மாத்தி பிரசன் பண்ற. அதுவும் இந்த ஸ்லோகங்கள்லாம் வந்து இது இது ஸ்தோத்திரமாவே இருக்கு. அதனாலதான் அதை முழுக்க படிச்சாதான் வந்து, அதனாலதான் அதை ஃபுல்லா படித்தேன். இந்த அர்ஜுனன் சொல்றது முதல்ல, இந்த பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய துவசிய பூஜ்யா ச குருகிரியான் நத்வசமோஸ்தி அப்யதிகா அதிகா குதா அந்யா லோகத்திரையே அப்பி அப்ரதிம பிரபாவ. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பகவான் ரெண்டு விதமா, ரெண்டு ஈஸ்வரன் இருக்க முடியாது அப்படிங்கிறத வந்து இங்க சொன்னார் ஆச்சாரியால் வந்து. நகி ஈஸ்வரத்வயம் சம்பவதி அநேக ஈஸ்வரத்வே விவகாரானுபவத்தே. ஒரு ஈஸ்வரன் தான் இருக்க முடியும், ரெண்டாவது ஈஸ்வரன் இருக்க முடியாதுங்கிறதுனால நத்வசமஹா அஸ்தி. ஏன்னா இந்த அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கிறது, ஏன் வந்து இங்க ஈஸ்வரம் காமிக்கப்படுறது? ஏன்னா இங்க வந்து அர்ஜுனன் என்ன கேட்டான், பவ அப்யயோகி பூதானாம் தொத்தகா, உங்கிட்டேந்துதான் பவமும் அப்யயமும் இருக்கு அப்படிங்கிறதா தானே ஆரம்பிக்கிறது. இதை வந்து எனக்கு காமி அப்படிங்கிறதுனாலதான் இங்க ஈஸ்வரன் வந்து விஸ்வரூபமா காமிக்கிறார். எல்லாம் தன்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு காரணமே வந்து பவ அப்யயோகி பூதானாம் த்வத்தகா இதி ஸ்ருதௌ மயா தே ரூபம் திரஷ்டுதும் இச்சாமி திரஷ்டுமிச்சாமி தே ரூபம் அப்படிங்கிறதான அந்த ஆரம்பத்துல ரெண்டாவது மூணாவதோ ஸ்லோகத்துல வந்து அர்ஜுன அதை சொல்றான். சொன்ன உடனேதான் காண்பிக்கிறார். ஆனா இவன் அதுக்கு ரெடியா இல்லை. ஏன்னா பவ அப்யயோ பவம்னு காமிக்கிறதுக்கு ஜெகத்காரணன் நான் தான் அப்படின்னு ஈஸ்வரன் காமிக்கணும். அப்ப சர்வம் சர்வத்திலையும் அர்ஜுனனை வந்து தன்னை பார்க்க வைக்கிறார் அப்படின்றதுனால காரணமாக இருக்கக்கூடியது நான் தான். ஏன்னா காரணம் காரியம் காரணாதனன்யத்துன்னு சொல்லிட்டு காரண வஸ்துவை காமிச்சாதான் காரியம் வந்து காரணத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு காமிக்க முடியும். காரணம் எது அப்படிங்கிறத பாக்குறது தான் சர்வ வியாபித்துவத்துக்கு ஒரே வழி. மிருண்மயம் ஜெகத் முழுக்க மிருத்தால வியாபிக்கப்பட்டிருக்குன்னா என்ன, கட்டத்துக்கு காரணம் மிருத்து தான். அதே மாதிரி அங்க ஒரு ஜக் இருந்ததுன்னா அதுக்கு காரணமும் மிருத்து தான், பிளேட் இருந்ததுன்னா அதுக்கு காரணமும் மிருத்து தாங்கிற அந்த காரண ஞானம் வரும்பொழுதுதான் காரியம் காரணத்தினால வியாபிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஞானம் ஏற்பட முடியும். அப்போ ஜெகத்காரணம் நான் தான் அப்படிங்கிற ஒரு ஞானம் இங்க வரணும். அந்த ஞானம் வழியாக தான் அர்ஜுனன் பார்க்க முடியும். இப்போ இவா சொல்ற மாதிரி விஸ்வரூபம் இந்த துவைதிகள் நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த இஸ்கான்காரன்லாம் என்ன சொல்றான், விஸ்வரூபம்ன்றதே பகவானோட ஒரு மாயா ரூபம். அதாவது வந்து ஸ்ரீகிருஷ்ணன் தான் பிரம்ம வஸ்து சச்சிதானந்த வஸ்து. சச்சிதானந்த வஸ்துனவா சொல்றது வேற, சச்சிதானந்த ரூப கிருஷ்ணன்றதுக்கு அந்த சச்சிதானந்தத்தோட எக்ஸ்பிளனேஷனே வேறையாதான் சொல்லுவாவா, நம்ம சொல்ற சச்சிதானந்தம் இல்ல. பட் அந்த சச்சிதானந்த ரூபமாகிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய மாயையினால எல்லாம் நான் தான் காமிச்சான் அப்படிங்கிறது தான் அவளோட வாதம். அப்படின்னா என்ன ஆயிடுறதுன்னா, விஸ்வரூபம்ன்றது பகவானுடைய இயற்கையான ரூபம் இல்லைன்னு ஆயிடும். ஏற்கனவே ஜெகத் இருக்கு, இருக்கிற ஜெகத்துல நான் தான் வியாபிச்சிருக்கேன்னு ஒரு மாயா ரூபமாக பகவான் காமிச்சான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, பகவான் வந்து சர்வமும் இல்லைன்னு ஆயிடுறது. ஆனா இங்க பகவான் என்ன சொல்றாரு, திவ்யம் சக்ஷு ததாமி அதனால என்னுடைய விராட் ரூபத்தை நீ பார் அப்படின்னு தானே இங்க சொல்றார். அப்போ விஸ்வரூபத்தோட தான் நான் இருக்கேன், விஸ்வரூபமாக தான் நான் இருக்கேன், ஆனா அது ஒன்னால பார்க்க முடியாது, இந்த சக்ஷுவை நான் உனக்கு இப்ப கொடுக்கறதுனால நீ பார்க்க முடியும் அப்படின்னு தான் ஆறுதே ஒழிய, இல்லாத விஸ்வரூபத்தை மாயையினால உனக்கு காமிக்கிறேன்னு இன்னும் பகவான் சொல்லல. நான் விஸ்வரூபமா தான் இருக்கேன், ஆனா அதை நீ சாமான்யமான கண்கள்னால பார்க்க முடியாது, திவ்ய சக்ஷுனால மட்டும்தான் அதை பார்க்க முடியும், அதனால அந்த சக்ஷுவை கொடுக்கறேன்.
திவ்ய சக்ஷுவை நம்ம ஏற்கனவே ரெண்டு விதமா பார்க்கலாம்னு நான் சொன்னேன். ஒன்னு ஞானத்தினால பார்த்தான், அர்ஜுனனுக்கு டெம்பரரியா பகவான் ஞானத்தை கொடுத்தாருன்னு எடுத்துக்கலாம். ஞானத்தை கொடுத்தா காரண ரூபமா இருக்கிற பிரம்ம வஸ்து தான் காரிய ஜகத்தை வியாபிச்சிருக்கு, அது ஒரு வழியா தான் பொதுவா தெரிஞ்சுக்க முடியும். இல்லையா, பகவான் வந்து சமஷ்டி ஈஸ்வரனை வந்து தெரிஞ்சிக்க கூடியதாகிய ஏதோ ஒரு விசேஷமான ஒரு ஒரு திருஷ்டியை வந்து, ஒரு தர்சனம் பண்ணக்கூடிய எபிலிட்டிய வந்து, ஒரு சக்ஷுவை வந்து அர்ஜுனனுக்கு கொடுத்தார். அது எப்படி இருக்கும் என்னங்கிறது நம்மளால யூகிக்க முடியாது. ஏன்னா அது வேற ஒன்னால வந்து முடியாதுன்னு பகவானே சொல்லிட்டார். வேற யாராலையும் அதிர்ஷ்டபூர்வம் நான் உனக்கு மட்டும்தான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அதனால ஏதோ ஒரு விதமாக வித் ஆட்ரிபியூட்ஸ் அர்ஜுனன் பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி தான் அதை எடுத்துக்க வேண்டியிருக்கு. சமஷ்டி ஈஸ்வரன்ற பொழுது ஏன்னா எல்லாராலையும் ஆமா பின்னாடி சொல்றார், சக்கிய ஏவம் விதோ திரஷ்டும் வேற சொல்ற, என்ன பக்தியா அனன்யா பக்தியான்னு சொல்லி அதை உபாசனையால் நீ எல்லாருமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதாக தான் முடிக்கிறார் பகவான். பட் எதுக்கு சொல்றோம் இந்த, அதனால ஈஸ்வரனுடைய ரூபம் வந்து சமஷ்டி தான், ஸ்வரூபம் வந்து சமஷ்டி தான். அர்ஜுனனுக்கு அதை பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை பகவான் கொடுக்குறார். இதை தவிர யார் சமஷ்டியை பார்த்துட்டு இருக்கான்னா பகவானே தான் பார்க்கிறார். அவரை தவிர வேற யாரால பார்க்க முடியும்? ஏன்னா சமஷ்டி சரீரமா இருக்கிறதுனால ஞானமயமான ஒரு உபாதியோடு இருக்கிறவன் தான் பகவான். அப்படிங்கிறதுனால ஞானாத்மகமான ஒரு தர்சனம் தான் ஜெகத்தாகவே தெரியறது. ஏன்னா ஒரே பிரம்ம வஸ்து தான், சின்மயமான பிரம்மன் தான் ஜெகத்தை அனுபவிச்சுட்டு இருக்குங்கிற பொழுது அந்த மாயா உபகிதமான அதே சைதன்யம் தான் ஜெகத்தை வந்து அனுபவிக்கிறது. நானா ஜெகத்தாக ஆகி நானா ஜீவமாக தெரியறதுன்ற பொழுது அப்போ அந்த காரிய ஜெகத்து வந்து ஜடமா இருக்க முடியாது. காரிய ஜெகத்தும் ஞானாத்மகமாக தான் இருக்கு. அதனால்தான் மானச சிருஷ்டி, மானச புத்திரர்களை முதல்ல சிருஷ்டி பண்ணார், அவர்கள்டேந்து வந்து ஜெகத் மற்றபடி எல்லாம் உருவாச்சுன்னு சிருஷ்டியை பத்தி பேசுறதுனால. அப்ப இந்த உபாதியாக இருக்கக்கூடிய ஞானமயமான உபாதினால ஈஸ்வரன் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பார்க்க முடியும். அர்ஜுனனுக்கு அந்த திருஷ்டியை கொடுத்தார் ஈஸ்வரன் அப்படின்னு எடுத்துக்கிறது. அதனால இங்க வந்து நம்ம நத்வத் சமஹா துவத் சமஹா கிஞ்சித் அஸ்தி, உனக்கு சமமானது ஒண்ணும் இல்லை. அதை பார்த்தோம் நம்ம ஏற்கனவே. உனக்கு சமமாக இன்னொரு ஒரு பிரதிமையை பண்ணணும்னா ஈஸ்வரனுக்கு சமமான பிரதிமையை கூட பண்ண முடியாதுங்கிறத பார்த்தோம். ஏன் பிதா புத்திரன் சகா சக்யு இதெல்லாம் சொன்னான்றதையும் நம்ம பார்த்தோம். யதஹா ஏவம் தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயேத் துவாம் அஹமீஷ மீட்யம் பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யுஹு பிரிய பிரியாய அர்ஹசி தேவ சூடும் பாதிரோன்னு நினைக்கிறேன். அதனால உன்னை நான் நமஸ்கரிக்கிறேன், பிரணம்ய நமஸ்கிருத்திய பிரணிதாய காயம் பிரகர்ஷேன நீச்சைஹி திருத்வா காயம், உடம்ப வந்து கீழாக ஆக்கி கொண்டு நமஸ்கரித்து கொண்டு பிரசாதையே பிரசாதம் காரையே துவாம் அகம் ஈஷம் ஈஷிதாரம் ஸ்துத்யம், ஈட்யம்னா ஸ்துத்யம், ஓவர்லார்ட்ஷிப் உடையவர்னு அர்த்தம். ஏன் பகவான்றதே சமஷ்டி தான், சமஷ்டி சுரூபம்ங்கிறதுக்கு ஈஷிதாரம்னு சொல்றது. ஏன்னா நியதி முழுக்க ஈஸ்வரனுடைய தேகமா தானே இருக்கு. இன்ஃபேக்ட் நியதியே ஈஸ்வரன், இன்ஃபாலிபிள் இஸ் காட், சுவாமிஜி சொல்லுவார். காட் இஸ் இன்ஃபாலிபிள்னு சொல்லிட்டா கூட தப்பான இன்டர்பிரிட்டேஷன் வந்துடும், கடவுளால மட்டும்தான் முடியும், ஒத்தராலையும் முடியாது. அதனால அவர் என்ன சொல்றார், இன்ஃபாலிபிள்னு ஒன்னு இருக்கே அதுதான் பகவான், அதான் நியதி அவசியம் பாவி அப்படின்னு சொல்ற மொழி. அது கர்மாவை சொல்லும் பொழுது எதுவானாலும் நியதியினுடைய தர்ம ரூபமாக இருக்கார் பகவான். அதனாலதான் மீடியம் தர்மத்தை மீடியம் மீடியம்னா என்ன? அகமேச மீடியம்னு வருதே. ஈட்யம் ஈட்யம் மீடியம் ஈடியம்னா ஈ ஈட்யம் ஈஷிதாரம் ஈட்யம் ஈட்யம்னா ஸ்துத்யம். பாஷிகார சொல்றாரு இன்கத்தவுலேருந்து வருதுன்னு நினைக்கிறாத, டு ஒன் வர்த்தி ஆஃப் வர்ஷிப் ஈட்யம் ஸ்துத்யம் துவம் புனகா புத்திரஸ்ய அபராதம் பிதா யதாக்ஷமதே. இது பார்த்தோம் மூணு விதமான க்ஷமையை சொல்றார். அப்பா பையனை எப்படி க்ஷமிக்கிறாரோ, அப்புறம் சகாவானவன் சக்கியனுடைய நண்பனுடைய அபராதத்தை எப்படி க்ஷமிப்பானோ, ஒரு பிரியன் பிரியையினுடைய அபராதத்தை எப்படி க்ஷமிப்பானோ, அந்த மாதிரி
இது மூணாவும் ஏன் பார்க்கப்படுறதுன்றதும் நம்ம பார்த்தோம். ஈஸ்வரனுடைய காரண காரியமா எடுத்துக்கும் பொழுது ஈஸ்வரன் காரணம் ஜெகத் காரியம் அப்படின்னா ஜெகத்துல இருக்கிற ஜீவன்கள் எல்லாம் காரியம் ஆயிடுறது. அப்ப ஈஸ்வரன் பிதா சமம், அதனாலதான் வந்து நம்ம பசுபதி அப்படின்னு சொல்றோம் பரமேஸ்வரன். வாகர்த்தா இவ சம்பிருக்தவ் வாகர்த்த பிரதிபத்தே ஜெகத பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரன். ஏன்னா பார்வதிங்கிறது மாயை சைதன்யா சித்மாத்திரமா இருக்கிறது ஈஸ்வரன், அதனால பிதா புத்திரஸ்ய பிதா இவ அப்படின்னு சொல்றது, அதனால பிதா சமம் தானே ஈஸ்வரன். ரெண்டாவது சகா, சகானா போற இடத்துல எல்லாம் கூட இருக்கிறவன், நம்மளை தாங்கிட்டு இருக்கிறவன், ஒரு நண்பன், எப்ப வேணுமோ அப்ப அவைலபிளா இருக்கிறவன்றதுனால ஆத்மவஸ்து. அதே மாதிரி நம்மளோட ஆதாரமாக இருந்துருக்கிறது அப்படிங்கிறதுனால சகா இவ. அதே மாதிரி பிரிய ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, ஆத்மவஸ்து மேலதானே பிரியம் இருக்கு, அதனால இந்த மூணுத்தையும் மூணுத்தாலையும் மூணு விதமாகவும் பகவானை பார்க்கலாம். அதுவுமே நம்ம போன செஷன்ல பார்த்தோம். அதனாலதான் வந்து எப்படிலாம் பக்தி பண்ணலாங்கிறதுல இது முக்கியமான பக்தி. சக்கியம் பிரேம இதெல்லாம் தான் பக்தி. ஆண்டாளினுடைய பக்தியை சொல்றான் இல்லையா, பிரியா மீரா பாய் ஆண்டாள், அதெல்லாம் இந்த மாதிரி பக்தி தான். ஏன்னா ஆத்ம வஸ்து வந்து பிரியமா இருக்கு எல்லாருக்கும்ங்கிறதுனால. அதிர்ஷ்ட பூர்வம் ஹிருஷிதோஸ்மி திருஷ்டுவா பயேன ச பிரவ்யதிதம் மனோமே ததேவ மே தர்ஷய தேவரூபம் பிரசீத தேவேஷ ஜகன்னிவாச. தேவ ஹே தேவ திருஷ்டுவா அதிருஷ்டபூர்வம் திருஷ்டுவா ஹிருஷிதா அஸ்மி பயேன ச அஸ்மி மே மனஹா பிரவ்யதிதம் ஹே தேவேஷ ஜெகன்னிவாச பிரசீத தவ ததேவ ரூபம் மே தர்ஷய. ஹே தேவ பிரகாசமானமா இருக்கிறதுனால தேவன் பேர். கிறிஸ்டியன்ல சொல்ற மாதிரி தேவன் இங்கேயும் சொல்லியிருக்கேன்னா திவிபவம் இல்லையா. சோ திவ்யம் இதெல்லாமே வந்து அந்த ரூட்ல என்ன வருது, பிரகாசிக்கக்கூடிய தன்மை எல்லாத்தையும் பிரகாசிச்சுட்டு இருக்கிறதுனால தேவ. திருஷ்டுவா அதிருஷ்டபூர்வம் தர்சனம் ஹிருஷிதா அஸ்மி, இது வரைக்கும் பார்த்திராத, நாம் பார்த்திராத, யாருமே பார்த்திராத, ஏன்னா பகவானே சொன்னாரோ இல்லையோ உன்னை தவிர யாரும் இதை பார்த்ததில்லை, அதை திருஷ்டுவா பார்த்ததால் ஹர்ஷிதா அஸ்மி ஹர்ஷனம். ஹர்ஷம்னா வந்து சந்தோஷத்தோடு குஷி அடைஞ்சிருக்கேன்னு சொல்றான் அர்ஜுனன், ஆனந்தமா இருக்கேன் இந்த மாதிரி ஒரு தர்ஷனம் நான் பார்த்தனே. அதே சமயத்துல பயேனச்ச அஸ்மி, ஏன்னா பவ அப்பிய உற்பத்தியும் பிரளயமும் உங்ககிட்டதான் சொல்றதுனால உற்பத்திய வந்து சர்வாத்மாவா காமிச்சவர் பிரளயம் எப்படி நடக்கிறதுன்றதையும் காமிக்கிறார் இல்லையா. லயம் எப்படி அடையிறது ஜீவன்கள் எல்லாம் ஒவ்வொரு விதமாக போய் சேர்றது எல்லாமே வந்து நார்மல் டெத்துல போகலையே, என்ன ஒன்த்த ஆக்சிடென்ட்ல போறான் யுத்தத்துல போறான் இதுதானே காமிக்கிறார் இங்க விஸ்வரூபத்துல. ஒவ்வொரு விதமா அடையிறது போய் எல்லாம் ஜீவன்கள் திருப்பி ஈஸ்வரன் தான் அடையிறதுனாலும் சாதாரணமா அடையல. அனாயாசேன மரணம்னு என்ன பிரார்த்தனை பண்ற மாதிரி இங்க ஆயாச பாகுல்யமாகவும் தான் இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல பயம் அவனுக்கு ஏற்படுறது, இவ்வளோ டிஸ்ட்ரக்ஷன்ஸும் நடந்துட்டு இருக்கே, அதுவும் பார்ட் ஆஃப் சிருஷ்டி தானே, ஈஸ்வர நியத்திக்குள்ள அதுவும் வருது. தர்மா தர்மம் சேர்ந்துதான் இயங்க போறது, ஏன்னா அந்த தேவர்களும் அசுர தேவாசுர யுத்தம்ன்றது சிருஷ்டி முழுக்க உண்டு, நல்லதும் கெட்டதும் சேர்ந்து சேர்ந்து தான் இருக்க போறது வாழ்க்கை. அத மாதிரி அதனால வந்து என்ன ஆயிடுறது, அதர்மமும் இருக்குங்கிறதுனால அதர்மத்தினுடைய பலன் அனுபவிக்க தான் போறது ஜீவன்கள். அதனால அது அந்த விதமான அப்பியத்தையும் பார்க்கறான் அர்ஜுனன்றதுனால பயேனச்ச பயமும் இருக்கு என்கிட்ட ஒண்ணு இதை பார்த்ததுனால. மே மனஹா பிரதி பிரவ்யதிதம், என்ன நடுங்கிறது டிஸ்டர்ப் ஆயிருக்கு, எதனால
இந்த இதெல்லாம் பார்த்துட்டு எப்போ இப்படி எல்லாம் இந்த யுத்தத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் எப்படி அழியறாங்கிறத பார்த்துன்னு சொல்றான். ஹே தேவேஷ, தேவன் சொன்னா அப்புறம் தேவேஷ, இந்த தேவேஷங்கிறதெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் இவாளுக்கு. டெமி காட்ஸ் அதை கொண்டுருவா இவா. தேவஹா அப்படிங்கிறது இந்திரியங்களுக்கும் தேவன்ற பேர் உண்டு, அதனால்தான் அதிஷ்டான தேவதைன்னு சொல்றோம். ஏன்னா இந்திரியங்கள் பிரகாசிக்கிறதுனால தானே ஜெகத்து தெரியறது நமக்கு. கண்ணு பிரகாசிக்கணும், மூக்கு பிரகாசிக்கணும், நாக்கு பிரகாசிக்கணும், இதெல்லாமே வந்து சென்சஸ் இயங்கிறதுனால தான் ஜெகத் தெரியறது. அதை தவிர இந்த இயக்கத்துல இருக்கிற நியதிகள் அதுவுமே வந்து இயங்கிறதுனால தான் வந்து ஜெகத் அனுபவம் ஏற்படுறது. கண்ணு இருக்கு, லைட் ரிஃப்ளெக்ட் ஆகலைன்னா ஆப்ஜெக்ட்ஸை பார்க்க முடியாது. என்ன அதனால வந்து வெளியில இருக்கிற நியதிகளும் இயங்கணும், நம்மளுடைய இந்திரியங்களும் இயங்கணும், அதனால இது எல்லாமே தேவன் தான். அது எல்லாத்துக்கும் எது ஈசனா இருக்குதுன்னா பிரம்ம வஸ்து தான். ஏன்னா அது எல்லாத்துக்கும் அஸ்தி ஸ்பூர்த்தியை கொடுக்கறது, சத்வஸ்துவாக இருக்கக்கூடிய ஆத்ம வஸ்து. அப்போ இங்க தேவஹா அப்படிங்கிறத ஆத்மாவா எடுத்துட்டோம், மகாதேவஹா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா அதனாலதான் மகாதேவர்களுக்கெல்லாம் தேவன் ஆத்மா. சாதாரண தேவன் ஆத்மாவால பிரகாசத்தை அடைகின்றதாகிய இந்திரியங்கள் எல்லாம் என்ன ஆயிடுது, சாதாரண தேவதைகள் ஆயிடுது. அதை வா டெமி காட் அப்படின்னு இஸ்கான்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான். டெமி காட்னா கிருஷ்ணா இஸ் த காட், அப்புறம் பிரம்மா விஷ்ணு சிவா இதெல்லாம் வந்து டெமி காட், கணேஷா இவாள்லாம் டெமி காட் அவளுக்கு. ஏன்னா தேவேஷ அப்படின்னு இதுல வந்து ஒரு தோல்வியானால அதனால அப்படி அர்த்தம் கிடையாது. பரபிரம்ம வஸ்துங்கிறதுனால மகாதேவன், மா உடனே சிவன் தான் கிரேட்டுன்னு அந்தையும் அதுவும் கிடையாது. நம்ம வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அத்வைத்திய வந்து சைவைட்டுன்னு வைஷ்ணவன் சொல்லுவான். அது காரணம் என்னன்னா இவனுக்கு விஷ்ணு பரத்துவம், அதனால அத்வைத்திய வந்து இவாளுக்கு அந்த மாதிரிதான் பார்க்க முடியும் நம்ம. அதனால்தான் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லும் பொழுது என்ன சொன்னோம், இஷ்ட தேவதைங்கிறது தேவைதான். ஏன்னா ஒத்த ஒத்தனுக்கும் அவனுக்கு விஷ்ணு மேல ருச்சி இருக்குங்கிறத வந்து நம்ம அது சுவாபாவிகம். இன்னொருத்தருக்கு கணேசன் மேல ருச்சி வருதுங்கிறதும் சுவாபாவிகம். இது எதையும் நம்ம மாத்த முடிய போறது இல்லை. பட் அதே பிரம்ம வஸ்துவ இந்த ரூபத்தினால நீ இன்வோக் பண்ணலான்ற பொழுதுதான் அது வந்து கரெக்டா இருக்கு. இல்லைன்னா என்ன ஆயிடுதுன்னா ஒரு பகவான சொல்லிட்டு இன்னொன்னுத்த விட்டா மாதிரி ஆயிடும். அப்ப எங்க விஸ்வரூபம் சித்திக்கும்? இவன் வந்து பெருமாள் தான், அவன் இல்ல அப்படின்னா அந்த இல்லாததுங்கிறது அப்ப தனி வஸ்துவா? அப்ப காடுன்னு ஒண்ணு இருக்கு, நான் காடுன்னு ஒண்ணு இருக்கு, டெமி காடுன்னு ஒண்ணு இருக்கு, இப்ப எல்லாம் இதெல்லாம் தனித்தனி வஸ்துவா எடுத்துனா சர்வாத்மாவே கிடையாது. அதான் துவைத்தியோட சித்தாந்தம் தானே. அதனாலதான் வந்து பகவான்னு சொல்லும் பொழுது அப்ப அந்த அனன்ய பக்தி அவன் என்ன சொல்லுவான் பின்னாடி இங்க சொல்ல முடிக்கும் போது, அனன்ய பக்தியா அதான் நீ இதை வந்து அடைய முடியும். அதை உடனே அவன் இன்டர்பிரேட்டர் அந்நியன்னா அந்நிய பகவான் கிருஷ்ணனுக்கு அந்நியமான வேற ஒரு சுவாமியையே வேண்டப்படாது அப்படின்னு. அது என்ன அர்த்தம் நம்ம அந்த இதுபோது பார்ப்போம் நம்ம எக்ஸாக்ட் அர்த்தம் என்னன்ட்டு. பட் இவாளுடைய அந்த இன்டர்பிரிட்டேஷன் அப்படிதான் போயிடுது. அப்போ சமஷ்டி ஸ்வரூபம் ஈஸ்வரன் இல்லைன்னு ஆயிடுறது. அப்போ என்ன ஆகுது, தனித்தனியா எடுத்துன்னு போயிடுறான் அவன். அதனால இங்க வந்து தேவேஷ அதுக்காக சொன்னேன். அதனால அவன் இவன் வைஷ்ணவனுக்கு வந்து அத்வைத்தியே சைவன்னு சொன்னானே கேட்டிருக்கேன். ரொம்ப மெயினான பிரவச்சனம் பண்றவாள் எல்லாமே அத்வைத்திய வந்து சைவாள்லாம் அப்படின்பா. சைவான்னு சைவ சித்தாந்தம்ங்கிறது அது தனி. அத்வைத்திய வந்து பரம வைஷ்ணவ பக்தாளா இருக்கிறவாளே அத்வைத்திய நிறைய இருக்காளே. அதனால வந்து இதுல இஷ்ட தேவத்தனால வந்து சித்தாந்தம் மாறப்போறது இல்லை. ஆனா சில பேர் அது அது புரிஞ்சுக்காம வைஷ்ணவனா இருக்கிறவன்லாம் வந்து அத்வைத்தியா இருக்க முடியாதுங்கிற மாதிரி பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. இப்போ என்ன, என் ஃப்ரெண்டே ஒருத்த நாமம் போட்டுட்டான் வந்து விஷ்ணுவை பிடிக்கும்ட்டு. இப்படி இருக்கு. தேவ சித்தாந்தரத்தை ஒட்டிதான் வந்து சின்னங்கள். என்ன ஏன்னா வந்து சத்தா சாமான்யம்ன்றத வந்து சொல்றதுக்கு தானே நம்ம பஸ்மத்தை திரிபுண்டரமா போடுறது. உருது பண்றமா போடும் பொழுது வைகுண்டத்தை பார்த்து தானே போடுறா. இனிமே சித்து ஜட பேதமும் அவளுக்கு வந்து குன்றத்திலேயே இருக்கு. சேப்பு எதை சொல்றது, வெள்ள எண்ணத்தை சொல்றது எல்லாம் அவளுக்கே தெரியறது இல்லை. பொதுவா சித்தாந்தத்தை ரிஃப்ளெக்ட் பண்றதுதான் சின்னங்கள். நம்ம எல்லாமே சத்வஸ்து பிரம்மவஸ்து தான்,
மூன்று அவஸ்தையிலையும் மூன்று காலங்கள்லையும் மூன்று புறத்துலையும் எல்லாம் இருக்கிறது ஒரே சண்மய சின்மயமான பிரம்மன் தான் இருக்கு அப்படிங்கிறத மூன்று குன்றமா காண்பிக்கிறோம். இப்போ அத அவாழ்து வந்து சித்தாந்தம் வேற, சித்த வந்து வெள்ளையா இருக்கிற திருமண்ணாவும் சக்தியை வந்து அவ சேப்பாவும் காமிச்சு ரெண்டும் சித்து ஜடமும் சேர்ந்து இருக்கு, சக்தி தனியா இருக்கு அப்படின்ற அவளோட சித்தாந்தத்தை அவளோட குன்றம் காண்பிக்கிறது. அதனால அது கூட தெரியறது இல்லை, இப்ப வந்து ஒரு அவேர்னஸ் இதை பத்தியுமே இல்லை. அதான் சரி இது வருவோம் தேவேஷ. அதனால தேவதைகளுக்கெல்லாம் ஈசனாக இருக்கக்கூடிய பரபிரம்மஸ்துவே அப்படின்னு அர்த்தம் இங்க. ஜெகன் நிவாச யார் இல்லை, எந்த ஸ்வரூபத்துல ஜெகத்து வாசம் பண்றதோ, எந்த ஸ்வரூபத்தினால இந்த ஜெகத்தானது வியாபிச்சுன்னு இருக்கோ, எதுல போய் பிரளயத்தை அடையிறதோ, இருக்கும்போது எதுல இருக்கோ, யதப்பிரவிருத்திர் பூதானாம் ஏன சர்வம் இதம் ததம் சுகர்மநாதம் அபியர்ச்ச சித்தி மிந்ததி மனோகா. இங்கே சொல்ற எங்கிருந்து எல்லா வஸ்துவும் தோன்றித்தோ, எதனால எல்லாம் தாங்கப்பட்டிருக்கோ, அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அங்கதான பிரளயம் யாந்தியும். அதனால ஜெகந்நிவாச, ஹே ஜெகந்நிவாச, ஜெகத் எங்க வசிக்கிறதோ அந்த ஸ்வரூபமான பகவானே அர்த்தம். சாட் மெசேஜ் வருது. ஜெகந்நிவாச பிரசீத, பிரசீத நீ சந்தோஷப்படு என்கிட்ட, மே யூ பி பிளீஸ்ட் அர்த்தம். ஏன்னா ஸ்தோத்திரம் ஆச்சேங்க, அதனால சொல்றான் ததேவ ரூபம் மே தர்ஷய பிரசீத. ரெண்டு காரணம், ஒண்ணு நான் பயப்படுறேன் அப்படிங்கிறது, ஏற்கனவே தப்பு பண்ணிட்டேன் அதனால பிரசீத. ஒண்ணு இந்த இடத்துல எனக்கு பயத்தினால நான் வந்து பிரவியதீதம், பயத்தினால நான் துன்பப்பட்டு இருக்கேன், அதனால ஏன்னா இதை பார்க்கவே முடியல என்னால, உக்ரமா இருக்கு, ஏன்னா அவனோட ரூபம் தபந்தின்னு சொல்றான் இல்லையா, தகிக்கிறது. அதனால அப்படிப்பட்ட ஒண்ணு வந்து இதுக்கு மேல என்னால பார்க்க முடியாது, நீ சௌமியமான ரூபத்தை எனக்கு காமி அப்படின்னு இங்க பிரார்த்தனை பண்றான் அர்ஜுன. அதிருஷ்டபூர்வம் ந கதாச்சிதபி திருஷ்டபூர்வம் இதம் விஸ்வரூபம், எப்பயுமே பார்த்ததில்லை, ந கதாச்சிதபி இதம் விஸ்வரூபம் தவ தவ விஸ்வரூபம் இதம், இதுக்கு முன்னாடி பார்க்கப்பட்டதில்லை யாரால, மயா அந்யைஹி வா, என்னாலையும் பார்க்கப்படலை வேற யாராலையும் பார்க்கப்படாத ரூபம் இது. ததகம் திருஷ்டுவா, அந்யைஹினா ஈஸ்வரனை தவிர, ததகம் திருஷ்டுவா கிருஷிதா அஸ்மி, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டு இருக்கேன், பயேனஜ பிரவியதிதம் மனஹா மே மம மனஹா அத்தஹா ததேவமே மம தர்ஷய ஹே தேவ ரூபம் ததேவ ரூபம் தர்ஷய, அதே ரூபத்தை எனக்கு காமி. என்னது எத்து மத் சகம், என்னோட நண்பனாக இத்தனை நாள் பேசிட்டு இருந்தியே சாமான்யமான ரூபம் திருப்பி அதுக்கே வந்திருப்பா, இதெல்லாம் வந்து பாக்குறது கஷ்டமா இருக்குங்கிறான். பிரசீத தேவேஷ ஜெகந்நிவாச ஜெகதா நிவாசகா ஜெகந்நிவாசகா, நீதான் ஜெகத்தினுடைய நிவாசம், ஜெகத் முழுக்க எங்க குடி கொண்டிருக்கோ அந்த இடம் உன்னுடைய சுரூபம் அப்படின்னு சொல்றான். கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் இச்சாமி துவாம் திரஷ்டும் அகம் ததைவ தேனைவ ரூபேண சதுர்புஜேன சஹஸ்ரபாஹோ பவ விஸ்வமூர்த்தே. இது கொஞ்சம் ட்ரிக்கியான ஸ்லோகம் அது. ஏன்னா கிரி எப்படிப்பட்ட ரூபத்தை நீ எனக்கு காமிக்கணுங்கிறதையும் டிஸ்கிரைப் பண்றான். ததா ஏவ அகம் துவாம் கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் திரஷ்டும் இச்சாமி ஹே சஹஸ்ரபாஹோ ஹே விஸ்வமூர்த்தே தேனேவ ரூபேன சதுர்புஜேன பவ. சாதாரணமா இதுக்கு அர்த்தம் பார்த்தோம்னா, உன்னுடைய என் நண்பன் சகாவான ஒரு ரூபத்தை பார்க்கணும்னு சொன்னானே அர்ஜுனன், அந்த ரூபத்தை நீ எனக்கு திருப்பி காண்பின்னு சொல்றான். சொல்லும் பொழுது அந்த ரூபம் எப்படி இருக்குன்னு சொல்றான்னா, தலையில கிரீட்டம் கத சக்கரம் இதோடு மட்டும் இல்ல நான்கு கைகளோடு வான்னு சொல்றான். இப்ப இந்த ரூபம் வந்து வசுதேவ
புத்திரன் ஸ்ரீகிருஷ்ணனுடைய ரூபம் அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஏன்னா கிருஷ்ணன் நாலுகையோட பிறந்தாரா? பிறக்கும் போதே என்ன கத கிரீடத்தோட இருக்காரா? இந்த கேள்வியெல்லாம் வந்துடுறது. அதனால இத வந்து இன்னொரு ஒரு இன்டர்மீடியட்டாக சொன்னான் அப்படின்னு எடுத்துக்கிறது தான் வந்து பொருத்தமா இருக்கும். இவந்தோ பாஷ்யக்காரர் வந்து வசுதேவ புத்திர ரூபந்தான் அப்படின்னு எடுத்துக்கிறாருனாலும் சதுர்பூஜம் இடிக்கிறது. ஏன்னா கிருஷ்ணன் பிறக்கும் பொழுதே சதுர்பூஜத்தோட பிறந்து எப்ப பார்த்தாலும் சதுர்பூஜத்தோட தான் விவகாரம் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம பாக்குறது இல்லை. அதனால இது எப்படி எடுத்துக்கலாம்னா, ததா ஏவ, இப்ப நீ காமிச்சிய விஸ்வரூபம் அதே மாதிரி இன்னொன்னுத்தையும் நாம் பார்க்கணும். ஏன்னா இந்த ரூபத்துல வந்து, ஏன்னா நீதான் மகாவிஷ்ணுன்னா விஸ்வரூபமா கேட்டேன் நான், பவாப்யயௌகி பூதானாம்னு நான் கேட்டேன். அந்த ரூபத்தை காமின்னு உங்ககிட்டதான் வந்து பவாப்யயோ ஏற்படுறதுன்றத வச்சுதான் நான் கேட்டேன்னாலும் நீ இப்படி ஒரு பயங்கரமான ரூபத்தை காணிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. நான் வந்து தியானம் பண்ணக்கூடிய சுரூபம் மகாவிஷ்ணு சங்கசக்கர கதையோடு இருக்கக்கூடிய சுரூபம் சதுர்பூஜத்தோட. அந்த ரூபத்தை நீ காமி, ஈஸ்வரனா நீ இருந்தேனா அப்படி இருக்கிற அந்த ரூபம், நான் தியானம் பண்ற ரூபம் இருக்கே அத காண்பி அப்படின்னு இங்க சொன்னான்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் பகவான் வந்து சௌமிய ரூபத்துக்கு வந்தார் அப்படின்னு இன்டர்பிரட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த இந்த சதுர்பூஜையில தான் கொஞ்சம் வந்து இந்த இடத்துல வந்து சரியா இல்லை அந்த, அதனால அப்படி இன்டர்பிரட் பண்ணிக்கலான்றது தான் அபிப்பிராயம். சுவாமிஜி அப்படிதான் பண்றாரு. நான் ஆச்சாரியால் வந்து இந்த இடத்துல அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம சதுர்பூஜைன்னு அப்படின்னு சொல்லி போயிடுறார். ததா ஏவ, அதே மாதிரியாக அகம் துவாம், நான் உன்னை கிரீட்டினம் கதினம் சக்கரஹஸ்தம் திரஷ்டுமிச்சாமி. கிரீட்டத்தோடும் கதையோடும் சக்கரத்தோடும் இந்த நாலு ஹஸ்தம் இருக்கும் இல்லையோ ஃபேமஸ். ஏன்னா வந்து பார்ப்போம் அது அர்த்தம் பார்க்கலாம். ஹே சகஸ்ரபாஹோ, 1000 கையோடு பேனா சகஸ்ரபாஹு அதெல்லாம் சொன்னான் இல்லையா, இந்த விஸ்வரூபத்துல இருக்கும் பொழுது எண்ணிலடங்கா முகங்கள் கைகள் கண்கள்லாம் சொன்ன அந்த ஸ்வரூபத்தோட இருக்கக்கூடியவனே விஸ்வரூபத்தர பரமேஸ்வரா, நீ அந்த தேனேவ ரூபேன அந்த ரூபமாகிய, எப்பவும் எனக்கு ஈஸ்வரன்னா நான் என்னமா பாவிக்கிறேனோ அப்படிப்பட்ட ரூபமாகிய நான்கு கைகளோடு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவாக எனக்கு காட்சி கொடுப்பாயின்னு பிரார்த்தனை பண்றான். ஏன்னா இங்க இதெல்லாமே தியானம் தியேயோசி பின்னாடி சொல்ல போறாருல, உபாசியம் உபாசனா அந்த 12 அத்தியாயத்துல எப்படி என்ன உபாசனை பண்ணணுங்கிறதுக்காக இதை காமிச்சேன்னு தானே சொல்றாரு பகவான். அதாவது சமஷ்டி ஈஸ்வரன் சகுண பிரம்மமாகிய பரமேஸ்வரனுடைய சுரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு தியானம் பண்றதுக்கானதாக தான் இந்த இத சொன்னார். இப்ப அதே மாதிரி இந்த சுரூபம் இருக்கே சதுர்புஜத்தோடு இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவனுடைய ரூபமும் தியானத்துக்கான ரூபம்தான். இந்த எல்லா ஈஸ்வர ரூபங்களுமே தியானத்துக்கான ரூபம்தான், அதை புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நெற்றி கண்ணு சூலம் இப்படின்னா நிஜமாவே வந்து பசு காளமாடு ரிஷபத்தோட வாகனத்துக்காக நந்திகேஸ்வரர் எல்லாரோடையும் அங்க உட்காண்டிருக்கார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு தியானம். அதே மாதிரி இங்க வந்து சங்க சக்கரத்தோட வைகுண்டத்துல படுத்துட்டு இருக்காருன்றதும் ஒரு தியானம்தான். அப்படின்னா இந்த மாதிரி சுவாமியே இல்லைன்னா இருக்கிறது ஒரே சுவாமி தான், பரபிரம்ம வஸ்து தான். அதை உபாசனை பண்றதுக்கு இந்த ரூபங்களை கொடுத்துருக்கா. பெரியவாள்லாம் ரிஷிகள்லாம் ஏற்படுத்தின வந்து தியானத்தினால்தான் இங்க ஈஸ்வர தியானமாக தான் வந்து 12 அத்தியாயம். அதனால்தான் பக்தியை சொல்லும் பொழுதே இது உபாசனைக்கு தான்றத சொல்றார் பகவானு. அர்ஜுனனே கேட்கறான் எப்படியெல்லாம் உன்னை உபாசிக்கணும்ன்றது தான் அங்க கேட்கறான். இது இது சிறந்ததா இல்ல அக்ஷர உபாசனை சிறந்ததா, ரெண்டு விஷயம்தான் கேட்கறான். 2 அத்தியாயம் ஆரம்பத்துல எது சிறந்தது, இந்த ரூபத்தோடு சர்வாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த சகுண பிரம்ம சகுணமாக ஈஸ்வர உபாசனை சிறந்ததா, இல்ல அக்ஷர பிரம்மமாக இருக்கக்கூடிய நிர்குண வஸ்துவ ஞான உபாசனை சிறந்ததான்றதுதான் அவன் கேள்வி, 12 அத்தியாய கேள்வி. அப்போ ஒண்ணுதான் இருக்கு, என்ன இந்த சகுண பிரம்மமான ஒரே வஸ்து உபாசனை தான் சொல்லப்படுறது.
அது நீ நாராயணனா உபாசனை பண்ணாலும் சரி, சுப்பிரமணியனா பண்ணாலும் சரி, கணேசனா பண்ணாலும் சரி, எல்லாம் என்ன பண்ற? சமஷ்டி ஈஸ்வரனை தான் பண்ற. 15 கடவுள் இருக்கார், இவர் கைலாசத்துல இருக்கார், அவர் வந்து பிரம்மலோகத்துல இருக்கார், அவர் வைகுண்டத்துல இருக்கார், இவர் கோலாக் பிருந்தாவனில் இருக்காருன்னு தனியா அங்கேயும் வந்து 5 காண்டினென்ட் மாதிரி அங்கங்க வந்து சொர்க்கத்துல எல்லாம் இல்லை. அதனால இது என்ன மாதிரி இப்போ அப்ப இது ஏன் இந்த மாதிரி வந்து உபாசனை பண்ணணும்? சதுர்புஜம் சங்க சக்கரம்னா, இந்த சக்கரம் பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம். கிட்ட இருக்கக்கூடியதாகிய விஷயங்களை, பாதைகளை வந்து நீக்கிறதுக்கு கதை. கண்ணுக்கு தெரியற என்ன, அகங்காரம், நம்மளோட அகங்காரம் தானே பெரிய பிரச்சனை நமக்கு என்ன. அதே மாதிரி அதனுடைய பலனாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பிரத்யட்சமா இருக்கிறது என்ன, அதுக்கு அந்த மாதிரி விஷயங்களை நீக்கிறது கதை அப்படிங்கிற ஆத்ம பரபிரம்மத்தோட பரமேஸ்வரனுடைய வந்து அஸ்திரமா அது இருக்கு. சக்கரம்னா அதுவும் நம்ம பார்த்தோம். சக்கரம்ங்கிறது என்ன பண்ணும்? கதைங்கிறது எடுத்து கையால பக்கத்துல இருக்கிறத அடிக்கலாம். தள்ளி கண்ணுக்கு தெரியாம எங்கேயோ இருக்குன்னா பகவான் சக்கரத்தை விடுறார். அந்த சக்கரம் போய் ரெண்டு கடலை தாண்டி, 4 மலையை தாண்டி, இப்ப அடுத்த லோகத்துல போய் அவனையோ கொண்டுட்டு திரும்பி வருது. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய கர்ம வினை பயன் நம்ம கண்ணுக்கு தெரியாம, அதான் அதிர்ஷ்டம்னு சொல்ற மூல்யம். நம்மளுடைய வினைப்பயனாக பின்னாடி வரக்கூடிய, தெரியல இப்பவே வரக்கூடிய கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கே, அதே மாதிரி காமக்ரோதாதிகள், இது எல்லாத்தையும் வந்து நாசம் பண்றதுக்கு சக்கரம். சோ அதையும் ஈஸ்வரன் நாசம் பண்றார். சங்கம் வந்து எழுப்புறது, வேதத்தையும் குறிக்கிறது. சங்கம்ன்றது ஒரு ஆஸ்பிஷியஸ் ரேசிங், ஆன்மீகத்தமா நம்மளை வந்து உத்தரணம் பண்றதுக்குன்னு ஒண்ணு, வேதத்தையும் வந்து டெபிக் பண்றது சங்கம். அதை தவிர அபயம் வரதம் இதெல்லாமும் ஈஸ்வரனுக்கு சொல்றது. ஏன்னா வந்து எங்கிட்ட சரணடைஞ்சேன்னா, கால காண்பிக்கிறார் இல்லையா, எங்கிட்ட சரணடைஞ்சேன்னா நீ என்னை அடைவாய் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அந்த சரணாகத்தையும் பகவான் சொல்ற அந்த ரூபத்தோடு நீ எனக்கு காண்பிச்சு கொடு ஒன்ன அப்படின்னு இங்க பிரார்த்தனை. கிரீட்டினம் கிரீட்டவந்தம் ததா கதினம் கதாவந்தம் சக்கரஹஸ்தம் இச்சாமி துவாம் அப்படியெல்லாம் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். பிரார்த்தையே உன்னை வேண்டேன். என்ன பிரார்த்தையே? துவாம் திரஷ்டும் ததா ஏவ பூர்வவத்து அகம் இத்யர்த்தா. ஏற்கனவே இருந்த மாதிரியே பார்க்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். ஏன்னா இப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். யதா ஏவம் தஸ்மாத், அதனால தேனைவ ரூபேண வாசுதேவ புத்திர ரூபேண வசுதேவ புத்திர ரூபேண சதுர்புஜேன ஹே சகஸ்ரபாகோ வார்த்தமானிக்கேன விஸ்வரூபேன பவ விஸ்வமூர்த்த மூர்த்தா விஸ்வமூர்த்தே வார்த்தமானிக்கேன விஸ்வ. இப்ப எப்படி வர்த்தமானம்னா பிரசன்ட், அட் பிரசன்ட் நீ காமிச்சுட்டு இருக்கே, ஏன்னா விஸ்வரூபம் இன்னும் காமிச்சுட்டு தான் இருக்காரு, இன்னும் சுருக்கல பகவான். அதோட விஸ்வரூபேன சுருக்கி உபசம்ஹிருத்திய விஸ்வரூபம் தேனைவ ரூபேன வசுதேவபுத்திர ரூபேன பவ வசுதேவபுத்திர ரூபத்தோட நீ வா அப்படின்னு சொல்லிட்டார். அவ்வளவுதான். பாஷிகாரர் வந்து ரொம்ப இந்த சதுர்புஜத்தை பத்தி எல்லாம் கவலைப்படலவர். அர்ஜுனம் பீதம் உபலப்ய உபசம்ஹிருத்திய விஸ்வரூபம் பிரியவச்சனேன ஆஸ்வாசையன்னு பிரியவச்சனமாகிய இந்த பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகங்களை சொல்லிண்டே பகவான் ஈஸ்வரன் வந்து தன்னை சுருக்கின்றார் அப்படின்னு கனெக்ஷன் கொடுக்குறார் பாஷ்யக்காரர். இன்னும் சுருக்கிக்கல, அந்த சுருக்கிக்கிற வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள்லயும் அதே மீட்டர்ல தான் சொல்லிட்டு போறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச மயா பிரசன்னேன தவார்ஜுனேதம் ரூபம் பரம் தர்ஷிதம் ஆத்மயோகாத் தேஜோமயம் விஸ்வமனந்த மாத்யம் என்மே த்வதன்யேன திருஷ்ட பூர்வம். ஒரு மாதிரி சம்மரைஸ் பண்றார் பகவான் இங்க சொன்னதே தான். திருப்பி அவர் சைட்ல இருந்து இதை சொல்ற ஸ்ரீ பகவான் உவாச்ச ஏ அர்ஜுனா மயா பிரசன்னேன இதம் ரூபம் பரம்
தேஜோமயம் விஸ்வம் அனந்தம் ஆத்யம் எத்து மே ரூபம் த்வதன்யேன ந திருஷ்டபூர்வம் ஆத்மயோகாது தவ தர்ஷிதம். என்ன சொல்றார் அர்ஜுனா, என்னுடைய என் சந்தோஷத்தினால் பிரசன்னேனமையா, உங்ககிட்ட நான் சந்தோஷப்பட்டுன்னா எதுக்கா அர்ஜுனன்ட்ட மட்டும் சந்தோஷப்படணும் பகவான், தனியா ஒரு ஸ்பெஷல். ஏன்னா ஒன்னு ஸ்ரீகிருஷ்ணர் சகாங்கிறதுனாலன்னு சொல்லலாம், இல்ல அர்ஜுனனை நிமித்தமா வச்சுட்டு லோகத்துக்கு சொன்னார் அப்படின்னு பாஷ்யகாரர் வந்து அர்ஜுனம் நிமித்தீகிருத்தியா ஆக பகவான் ஆரம்பிக்கிறாள்னா பாஷ்யத்துல. அர்ஜுனன் வந்து ஒரு சும்மா ஒரு வியாஜந்தான், உலகத்துக்கு உபதேசம் பண்றதுக்காக தான் கீதையை சொன்னார் பகவான்றதுனால அர்ஜுனனுக்கு வந்து ஸ்பெஷல் பிரசன்னத்துவம் இருந்தது. ஏன்னா உலகத்து மேல இருக்கிற ஒரு இதனால அர்ஜுனனுக்கு பண்ணார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல பிரசன்னம் அர்ஜுனனுக்கு ஏன் ஆனார்னா அர்ஜுனனுடைய ஏதோ ஒரு கர்ம விசேஷம், அவன் பண்ண புண்ணிய கர்மான. ஏன்னா அர்ஜுனன் பெரிய புண்ணியம் பண்ணவன் தானே, எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் அடையறான். அதனால வந்து பகவான் பிரசன்னம் ஆறாருனா நீ ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அவாவாளனுடைய புண்ணிய கர்ம பலன் தானே ஈஸ்வரன்ட்ட இருந்து கிடைக்க போறது. தனியா வைஷமிய நைர்கிருண்யம் பகவானுக்கு கிடையாதுன்னு தெரியும், அதனால அப்படி எடுத்துக்கலாம். அதனால ஏதோ ஒண்ணு மயா பிரசன்னேன உங்ககிட்ட சந்தோஷப்பட்டு இதம் ரூபம் பரம், இந்த பரம்னா இங்க வந்து லிமிட்லெஸ் பறந்து கிடக்கின்றன்னு சொல்றோம் இல்லையா, அதான் பரம். ரூபம் தேஜோமயம் தேஜஸ்வோடு கூடியது ஆகிய பிரகாசம், ஏன்னா சைதன்யாத்மகமா தானே பார்த்திருக்க முடியும். சர்வம்னு பார்த்தாலே சித்து சத்வ உபாதி அப்படிங்கிறார் பின்னாடி வந்து பாஷ்யகாரர் வந்து பகவானுடைய தேகம் எதுன்னா சத்வ தேகம்னு, தேஜோமயமானது சத்துவம்னாலே வந்து ஞானமயம்தான். தேஜோமயமாகிய தேஜோமயமாகிய என்னுடைய இந்த ரூபம் விஸ்வம் விவித பிரதீத கம்யம்னு பார்த்தமே அதுதான் விஸ்வம். எல்லா விதமான அனுபவங்களும் அனுபவங்களுக்கும் ஆசிரியமா இருக்கு, அனுபவத்து காரணமா இருக்கு, அனுபவமாகவும் இருக்கு விஸ்வம். எல்லாத்தோடும் கூடியது ஈஸ்வரஸ்வரூபம் அனந்தம் அந்தமில்லாததாகிய, அந்தமில்லாதது மட்டும் இல்ல ஆத்யம் என்ன ஆரம்பமாக இருக்கக்கூடிய காரணமா இருக்கிறதுன்னு அர்த்தம், சர்வ காரணமா இருக்கிறது இருக்கு இந்த ரூபம். எல்லாத்தையும் நீ பார்த்துட்ட பவ அப்பயோ, இதுலயே முடிஞ்சு போயிடுத்தோ இல்லையோ, பவாப்பியோ எத்து மே ரூபம், இப்படிப்பட்ட என் ரூபம் துவதன்யேன ந திருஷ்டபூர்வம், உன்னை தவிர வேற ஆலயாலையும் பார்த்ததில்லை. என்ன ஆத்மயோகாத்து என்னுடைய சக்தியினால தவ தர்ஷிதம் உனக்கு காண்பிக்கப்பட்டதாகிய இந்த ரூபம் என்னுடைய சக்தி தானே என்னுடைய. அதனாலதான் இந்த இவன் வந்து பகவான் வந்து அர்ஜுனனுக்கு வந்து ஒரு மாயையை கிரியேட் பண்ணார் அப்படின்னு இன்டர்பிரட் பண்றா அவெல்லாம் துவைத்திகள்லாம், அப்படி கிடையாது. ஆத்மயோகாத்துன்னா உனக்கு அந்த சக்ஷுவை கொடுத்த என்னுடைய சக்தினாலதான். அதனால இந்த அதே மாதிரி இது இந்த ரூபம் ஆத்யம் ரூபம் அப்படின்னு சொல்றார். பாத்துருவோம் டக்குன்னு, ஒன்னும் சாராம்சம் அவ்வளவுதான். மயா பிரசன்னேன பிரசாதா நாம ட்வயி அனுகிரக புத்தி, உனக்கு அனுகரணம் பண்ணணும்ன்ற எண்ணம் தான் பிரசாதம். புத்தி அதத்வதா பிரசன்னேன மயா தவ ஹே அர்ஜுன இதம் பரம் ரூபம் விஸ்வரூபம் தர்ஷிதம் ஆத்மயோகாத் ஆத்மனஹா ஐஸ்வர்யஸ்ய சாமர்த்தியாது, என்னுடைய ஐஸ்வர்யம் ஈஸ்வர தன்மையினுடைய சாமர்த்தியம் தான் ஆத்மயோகம் சொல்ற. தேஜோமயம் தேஜப்பிராயம் விஸ்வம் சமஸ்தம் அனந்தம் அந்தரஹிதம், என்ன அந்தரஹிதம் முடிவில்லாததாகிய டைம் வைஸ் ஸ்பேஸ் வைஸ் ஆப்ஜெக்ட் வைஸ் எங்கதான் சத்வஸ்து இல்ல, எல்லா சுரூபம் சத்வஸ்துவால் தானே இருக்கு. அஸ்தித்வம் வந்து எல்லாத்துலயும் இருக்கிறதுனால தானே, அந்த அஸ்தித்வம் ஈஸ்வரன் தானே, பாத்திங்கிறதும் ஈஸ்வரன் தான். அப்படிங்கிற பொழுது அந்தம் எங்க வர முடியும்ன்றதுனால அனந்தம்
பவம் ஆதோ பவம் ஆத்யம் காரணமா இருக்கிறது, சர்வ காரணமா இருக்கிறதுனால ஆதவ பவம். டைம் வைஸ் முன்னாடின்னு அர்த்தம் கிடையாது, டைமே கிரியேட்டட். ஆதவ பவம்லாம் ஃபிகரேட்டிவ் எக்ஸ்பிரஷன் தான், சர்வ காரணமா இருக்கிறதுனால முன்னாடி இருந்தார் பகவான் அப்படி அர்த்தம் இல்லை. உடனே வந்து இந்த ஆதவ பவம் அப்படின்னா வித்தின் டைம் தான் மைண்ட் யோசிக்கும். மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக் வந்து பகவான் மட்டும்தான் இருந்தார், அப்புறம் ஜெகத் வந்துடுது அப்படி அர்த்தம் கிடையாது. ஏன்னா டைமுக்கும் முன்னாடி, டைமுக்கும் ஆதாரமா இருக்கு. அதனால வந்து அதனாலதான் பகவான் வந்து எல்லா டயத்திலையும் சத்யோஜாதகா, ஆல்வேஸ் பான், நியூ பான், அதுவும் பகவான் தான். ஏன்னா டைமுக்கு அப்பால்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு வந்து முன்னாடி பின்னாடிங்கிறதே அர்த்தம் இல்லை. ஆத்யம் யத் ரூபம் மே மம த்வத் அந்யேன த்வத்தஹா அந்யேன கேனசித் ந திருஷ்டபூர்வம், வேற யாராலையும் பார்க்கப்படலை. இந்த மாதிரி பிரம்மமாக பார்த்தவா இருக்கானாலும் இந்த விஸ்வரூபமாக இந்த ஞான உபாதியால பார்க்கறது, அவன் வந்து வித் ஆல் டீடைல்ஸ் பார்த்தான் ஆகிறது. ஓ பிரம்மம் பிரம்மம்னா அங்க மூணுல மூணும் பிரம்மம் தான் அப்படின்னு சொல்லி மூணுனுடைய ரியாலிட்டி வந்து பிரம்மாஸ்து தான் சொல்லிடுறோம். அதுக்காக மூணுல கிரேட்டர் இருக்கா, கிரேட்டர்ல வந்து தண்ணி இருக்கா, இல்ல வந்து வேற என்ன இருக்கு, கால்சியம் இருக்காங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரிய போறது இல்லை. பிரம்ம ஜானினா எல்லாம் தெரியும், இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். திரிகால ஜானி அவர் அப்படின்னா 755 இயர்ஸ் பேக் வந்து இட்டாலியில வந்து இந்த சிட்டியில யார் பிறந்தானா அவருக்கு தெரியுமா? நான் திரிகால ஜானின்னு அப்படி தெரிஞ்சிருக்க, அது திரிகாலத்துக்கும் ஸ்வரூபம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் தான். நம்ம அந்த காலத்துலாம் அவர் திரிகால ஜானி, பின்னாடி என்ன நடக்க போறதுன்னு அவருக்கு தெரியும்லாம் சொல்லுவாளே, அதெல்லாம் வந்து எவ்வளோத்து தெரிஞ்சுக்க முடியும்? சரி ஒரு 500 வருஷம் தெரியும், அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் எங்க நடக்கிறது எல்லாம் தெரியணும்னா இந்த அர்ஜுனன் பார்த்த மாதிரி விஸ்வரூபம் பார்த்தாதான் முடியும். ஆனா இந்த எக்ஸ்பிரஷன் வியாசர் காண்பிக்கிறது இங்க என்னன்னா அர்ஜுனன் அத்தனை டீட்டெயிலையும் பார்த்தான் அப்படின்னு தானே, அதனால்தானே அது விஸ்வரூபமா இருக்கு. வெறும் எல்லாம் பிரம்மன் தான் பார்த்தான்னா எல்லா ஞானிகளும் அதை பார்த்துட்டான் தான் ஆகுது. இங்க அப்படி இல்லாம இந்த நானாத்வ ஜகத்திற்கே அதை வந்து வித் ஆல் ஃபேசட்ஸ் எல்லா டீட்டெயிலிங்கோட சேர்த்து அர்ஜுனன் பார்த்தான்னா அது ஒன்ன தவிர வேற யாரும் பார்த்தது இல்லை. அதனாலதான் நான் சொன்னேன் ஈஸ்வர உபாதியால மட்டும்தான் அந்த ஞானம், சமஷ்டி ஞானம் பாசிபிள். அத பகவான் அர்ஜுனனுக்கு மட்டும் ஸ்பெஷலா கொடுக்குறாரு, நான் பாக்குற அதே சர்வாத்ம பாவத்தோட நீ பார் அப்படின்ற ஒரு இது. அந்த டீட்டெயில்ஸ் இல்லாம எப்படி சம சர்வமும் ஆக முடியுங்கிறது தான் பின்னாடி சொல்ல போறாரு இப்போ ரெண்டு ஸ்லோகம் கழிச்சு பகவான். தொது அந்யேன தொத்தகா அந்யேன கேனச்சித்து ந திருஷ்டபூர்வம், யாரும் பார்த்தது இல்லை. ஆத்மனஹா மம ரூப தர்ஷனேன கிருதார்த்தகா ஏவத்வம் சம்ருத்தகா இதி தஸ்தௌதி. இப்படி என்னுடைய ரூபம் பார்த்ததுனால நீ கிருத்தார்த்தனாகிறாய், எல்லாத்தையும் அடைந்தவனாகிறாய், அதனால நான் இப்போ ஏவம் சம்ருத்தா இதி தத் ஸ்தௌதி அதை ஸ்தோத்திரம் பண்றார். அர்ஜுனனுடைய இந்த அடைஞ்சிருக்கிற ஞானத்தை ஸ்தோத்திரம் பண்ற. இப்ப நீ பார்த்திருக்கியே அது எப்படிப்பட்டது? நவேத யஜ்ஞாத்யனைர் நதானைஹி நச்சக்ரியாபிர் நச்சபோபிருக்ரைஹி ஏவம் ரூபா சக்கிய அகம் நிருலோகே திரஷ்டும் த்வதன்யேன குரு பிரவீர. ந வேத யஜ்ஞ அத்யயனைஹி ந தானைஹி ந ச க்ரியாபிஹி ந தபோபிஹி உக்ரைஹி தபோபிஹி ஏவம் ரூபா அஹம் திரஷ்டும் சக்யா நிருலோகே த்வதன்யேன குரு பிரவீர. வேத யஜ்ஞ அத்யயனங்களினாலோ, ந வேத யஜ்ஞ அத்யயனைஹி ந தானைஹி தானங்களினாலோ, ந கிரியாபிகிச்ச வெவ்வேறு யஜ்யாகாதி காரியங்கள்னாலேயோ, ந உக்ரைஹி தபோபிகி உக்ரமான தபஸினாலோ ஏவம் ரூபா இந்த ரூபமானது, இந்த ரூபமாக ஏவம் ரூபா அகம்
இந்த ரூபத்தோடு கூடியவனாகிய நான் ந சக்யஹா திரஷ்டும், இந்த ரூபத்தோடு கூடியவனாக நான் பார்க்கப்படுபவன் அல்லன்னு அர்த்தம். பார்க்கப்படக்கூடியவன் இல்லை. நீ என்னதான் வேத அத்தியனம் யஜ்ஞ அத்தியனம் பண்ணி அதனால கூடிய காரியங்கள் கிரியை பண்ணி நிறைய தான தர்மங்கள் பண்ணி பெரிய தபஸ் பண்ணாலும் கூட இந்த ரூபத்தை நீ பார்க்க முடியாது. ஞானம் அடையலாம், சித்தசுத்தி அடையலாம், இல்ல சொர்க்காதி பலன்களை அடையலாம், ஆனா இந்த சமஷ்டி ரூபமாக இருக்கக்கூடிய இந்த விஸ்வரூபம் வந்து வேற யாராலையும் பார்க்க முடியாது. இப்படி பண்றவன் தான் என்னுடைய பிரியத்தினால நான் உனக்கு காமிச்சேன்னு சொல்ற நிலோகே. இந்த மனுஷ்ய லோகத்தில் இருப்பவர்களால், இல்ல லோகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களால், துவம் அந்நியேன ஒன்ன தவிர வேற யாரும் இதை பார்க்க முடியாது. குருப்பிரவீர குரு வம்சத்தில் இருக்கக்கூடிய வீரனாகிய அர்ஜுனா ஒன்ன தவிர இதை யாராலையும் பார்க்க முடியாதுன்னு இந்த ஞானத்தை வந்து ஸ்தோத்திரம் பண்றார். நீ கிடைச்சது சாதாரண விஷயம் இல்லை. ஏன் இதெல்லாம் சொல்றார்? தானம் யஜ்ஞம் தபஸ்னா பொதுவா எல்லாருக்கும் தெரியும், இதனாலதான் ஈஸ்வர சித்தி ஏற்பட முடியும். என்ன இதெல்லாம் வந்து குறைச்சி சொல்றாருன்னு அர்த்தம் இல்லை. பொதுவாக ஏன்னா ஏன் சயின்ஸ்னால கெமிஸ்ட்ரினாலன்னு சொல்லாம வேத யஜ்ஞா அத்யயனின்னு சொல்றாருனா ஈஸ்வர தரிசனம் இதனாலதான் பாசிபிள், இதெல்லாம் தான் உயர்வானது. பட் இதனாலேயே கூட இந்த ரூப தரிசனம் உனால முடியாதுன்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் உயர்த்தி தான் சொல்ற. வேத யஜ்ஞாத்யனைஹி ந தானைஹி சதுர்நாமபி, நான்கு வேதங்களினாலும் கூட பாஷ்யகாரன் சதுர்நாமபி வேதானாம் அத்யயனைஹி வேதாத்யனத்தினால் யதாவது யஜ்ஞாத்யனைச்ச, யஜ்ஞத்தை தெரிஞ்சுக்கிறதுனாலும் வேதத்தை அத்தியனம் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுனாலும் இந்த ரூப தரிசனம் கிடைக்காது. ஏன் யஜ்ஞ அத்தியனம் தனியா அப்படிங்கிறதுக்கு பாஷ்யக்காரர் காரணம் சொல்றார். வேதாத்யனைஹி ஏவ யஜ்ஞாத்யனசிய சித்தத்வாத்து பிருத்தக் யஜ்ஞாத்யன கிரகணம் யஜ்ஞ விஜான உபலக்ஷணார்த்தம் அப்படின்னு சொல்ற. இந்த வேதாத்தியனம் பண்ணும் பொழுது வேதாத்தியனம் கிரமமா அத்தியனம் பண்ணி முடிச்சுட்டு பிரயோகம்னு ஒண்ணு படிப்பா. இந்த காலத்திலயும் உண்டு அது. பிரயோகம் படிச்சாதான் கர்மா பண்ணி வைக்க முடியும். பிரயோகம் வேற, வேதத்துல ரிக்குதான் இருக்கும். தெரியாதவாளுக்கா சொல்றேன். அக்னிமேலே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவமிருத்யம் ஹோதாஹாரம் ரத்னதாதமம் ஆரம்பிச்சு ரிக்வேதத்துல வந்து வரிசையா ரிக்கு முழு வரிசையா ரிக்குதான். இதே அனுஷ்டுப் திருஷ்டுப்பு ஜெகதி இந்த மாதிரி சந்தஸ் தான் அது முழுக்க முழுக்க ரிக்காதான் இருக்கும். அந்த ரிக்கை மட்டும் வச்சுட்டு பிரயோகம் பண்ண முடியாது. போய் ஒரு கணபதி ஹோமம் பண்ணோம் இல்ல வந்து என்ன பெரிய பெரிய யாகங்கள் பண்ணணும்னா வெறும்னா வேதம் படிச்சா போறாது. அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க ரெண்டு, அதனாலதான் ரெண்டுத்தையும் சொன்னார் அப்படின்னு இங்க பாஷ்யக்காரர். ஏன்னா வேதாத்தியனைகியேவ யஜ்ஞாத்தியனசிய சித்தத்வாத், வேதாத்தியனம் ஒருத்தன் பண்ணிட்டான்னு சொன்னாலே யஜ்ஞாத்தியனமும் பண்ணியாச்சு. ஏன்னா வேத மந்திரங்களை வச்சுதான் யஜ்ஞம் பண்ண போறேன் இருந்தாலும் கூட தனியா ஏன் யஜ்ஞாத்தியனம் சொல்லணும்? வேதாத்தியனம் சொன்னா போருமே. அதனால பிருத்தக் யஜ்ஞாத்தியன கிரகணம் எதுக்காக தனியாக யஜ்ஞாத்தியனத்தை சொல்லியிருக்குன்னா யஜ்ஞ விஜான உபலக்ஷணார்த்தம். யஜ்ஞ விஜானம் இந்த பிரயோகம்னு சொல்றோமே, யஜ்ஞத்தை எப்படி பண்றது, எப்படி வந்து யாகசாலை அமைக்கணும், எப்படி ஹோமகுண்டத்தை அமைக்கணும், ஹோமகுண்டத்துக்கு அமைச்சதுக்கு அப்புறம் எப்படி அதுல வந்து அக்னி ஸ்தாபனம் எப்படி பண்ணணும், அப்புறம் பிரம்மா எப்படி வந்து ஆவாகனம் பண்ணணும், இதெல்லாம் இருக்கு. திக்பாலர்கள் எப்படி பண்ணணும், அது நிறைய இருக்கோ இல்லையோ, வந்து வருணம் ஆவாகயாமி இந்திரனை எப்படி பண்ணணும், முதல் ஆகுதி எப்படி, இதெல்லாம் வந்து வேதத்துல இல்ல, இதெல்லாம் வந்து பிரயோகத்துல இருக்கு. அதனால யஜ்ஞ விஜானம்னு தனியா உண்டுங்கிறதுனால இது தனியா சொல்லி இருக்குன்னு பாஷ்யக்காரர் சொல்றார். ததா ந தானைஹி, தானத்தினாலையும் அடைய முடியாதுங்கிறதுக்கு பாஷ்யக்காரர் துலா புருஷாதிபிகி ஒரு தானத்தை ஒரு உபலக்ஷணம் சொல்றாரு. அந்த காலத்துல இந்த துலாபாரம்னு இப்பெல்லாம் சொல்றமே குருவாயப்பெல்லாம்,
இந்த மாதிரி துலா புருஷன்னு நம்மளோட எடைக்கு எடை தங்கத்துல வந்து விக்கிரகம் பண்ணி தானமா கொடுக்கறதுன்னு இருந்திருக்கு. அந்த மாதிரி தங்கமோ வெள்ளியோ ஏதோ ஒண்ணு, அத துலாபுருஷன் துலாபுருஷ தானம் அப்படின்னு இங்க பாஷிகாரர் அவர் காலத்துல எத்தனை வருஷமோ 2500 1700 அவாவாளினுடைய நம்பிக்கைக்கு ஏத்த மாதிரி குறைஞ்சது ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பாஷிகாரர் காலத்துல அட்லீஸ்ட் 800ன்ற 500 பிசிங்கிற அளவு அதுக்கு ஏதோ ஒரு காலம், பட் அத்தனை வருஷமா இது இருந்திருக்கு துலாபுருஷ தானம் அப்படின்னு. அதனால துலாபுருஷாதிபிகி, அப்புறம் ச கிரியாபிகி, என்ன கிரியைக்கு என்ன உபல இது கொடுக்கிறார், எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், அக்னிஹோத்ராதிபிகி, அக்னிஹோத்திரம் முதலான ஸ்ரௌதாதிபின்னாபி, ஸ்ரௌத கர்மாவா இருக்கட்டும் ஸ்மார்த்த கர்மாவா இருக்கட்டும் தப்போ பி, ஏன்னா ஸ்மார்த்தம் தானம்லாம் ஸ்மார்த்த கர்மா தானே, இது ஸ்ரௌத கர்மா, தபோபிகி உக்ரைஹி, உக்ரமான தபஸ், அது என்ன கொடுக்கிறார் எக்ஸாம்பிள், சாந்திராயணாதிபிகி, சாந்திராயணம்ன்றதை பத்தி நிறைய பேசப்படுறது, அதாவது அமாவாசை அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு ஃபாஸ்டிங் பண்ணிட்டு அடுத்த நாள் 1ஆம்பரை அன்னைக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்றது, அதோட 2 மடங்கா 2ஆம்பரைக்கு சாப்பிட்றது, அதோட 2 3 கவளமா 3ஆம்பரைக்கு இப்படியே பண்ணிட்டு போய் பௌர்ணமி அன்னைக்கு முழுசா சாப்பிடுறது, அப்புறம் அதுலேருந்து குறைச்சுட்டே வந்து அமாவாசை வரைக்கும் பண்றது. இதுக்கு வந்து சாந்திராயணம், அதாவது சந்திரனுடைய வளர்ச்சி குறைவுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடுறதுங்கிற மாதிரியான உக்ரமான தபோபிகி கோரைகி ஏவம் ரூபா யதாதர்ஷிதம் விஸ்வரூபம், இப்படி இதெல்லாம் இந்த மாதிரி தபசு கிரியானாலதான் விஷயங்கள் சொர்க்காதிகள் வந்து அடையப்படுறது, ஈஸ்வரனே அடையப்படுறான் சுரூபத்தினால, வேதத்தினாலதான் வந்து ஈஸ்வரன் அடையப்படுறான், பட் இந்த ரூபம் இருக்கே இது இதனாலலாம் முடியாது, ஏதோ ஒரு புண்ணிய வசத்தினால அர்ஜுனனுக்கு கிடைச்சிது அவ்வளவுதான், உனக்கு கிடைச்சிது அவளுக்கு யாருக்கும் என்ன பண்ணாலும் தலைகீழனாலும் கிடைக்க போறது இல்லைங்கிறார். யதாதர்ஷிதம் விஸ்வரூபம் எஸ்ய சஹா அகம் ஏவம் ரூபா சக்கியா ந சக்கியா அகம் லோகே மனுஷ்யலோகே திரஷ்டும் தொதன்யேன தொத்தக அந்யேன குருப்ரவீர, வேற யாராலையும் இந்த மாதிரி ரூபமானது பார்க்கப்பட முடியாதுன்னு சொல்றார். ஸ்லோகத்தை படிச்சுட்டு முடிச்சுப்போம். மா தேவ்யதா மாச்ச விமூட பாவஹாம் திருஷ்டுவா ரூபம் கோரமீ திருங்மமேதம் பெபேத வீஹி பிரீதமனா புனஸ்துவம் ததேவமே ரூபமிதம் பிரபஸ்ய. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாட்டில் ஏதோ கொடுத்துருக்கேன்.